இன்னைக்கு ஒரு ரோட் ட்ரிப் தான் நம்ம போக போறோம். ஸோ மலேசியா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 days ஆயிடுச்சு, ஒரு ட்ரிப் போயாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய லாங் டிரைவாக இருக்கும், ஜோபார்ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மெயினாக எவ்வளோ நேரம் இது இங்கேருந்து? அரௌண்ட் 4 hours. 4 hours கிலோமீட்டரில் தெரியல. 4 hours கிலோமீட்டர் 300+ வரும். அதுதான் இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நான் ஒரு பிளானில் இருக்கேன், செகண்ட் ஆஃப் வந்து இங்கே ஓட்டுவாங்க. ஸோ ஆல்ரெடி போனதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோவா வந்து சுற்றி பார்க்கல. ஒரு இடம் போயிருந்தோம், இந்த சாருவா எங்களுக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பிரைவேட் பீச் மாதிரி. அந்த உள்ள போன வைபே செமையா இருந்தது, அந்த அட்மாஸ்பியரே வந்து தார்மாரா இருந்தது. அதெல்லாம் நாங்கள் அப்படி காமிக்கிறோம். அண்ட் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஃபர் பாய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஃபர் பாயோட பிரியாணி நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம், நீங்கள் அதை சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சீங்களா? ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சந்தீப் வந்து பிரியாணின்னு எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு பையன். எனக்கு வந்து சுத்தமாக பிரியாணி பிடிக்காது. ஸோ அவன் வந்து பிரியாணி பிடிக்கும்னு சொன்னானே, நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்யும் போது ஜஃபர் பாயோட வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். அந்த வீடியோ பார்த்து செஞ்சோடனே சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரியாணி வந்து செய்கிறாங்க. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. ஜஃபர் பாய் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரியாணி கடை வந்து அவர் நிறைய கடை வச்சிருக்காரு, துபாயில் ஒன்று வச்சிருக்காரு நினைக்கிறேன், இப்போ வந்து மலேசியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோமே, அப்படியே வந்து இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். அப்புறம் வந்து அவரோட பிரியாணி எப்படி இருக்கு, நம்ம செஞ்ச பிரியாணி வந்து சூப்பராக இருக்கு, அவரோட கடையில் வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணலாம் தான் சொல்லிட்டு ஒரு லாங் டிரைவாக வந்து போயிட்டுருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களோட ஃப்ரெண்டும் வந்து ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்து வந்துட்டு இருக்காங்க, வந்து வேல இருக்காங்க. நம்ம கண்டினியூ பண்ணுவோம். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா பிரெக்ஃபீல்ட்ஸ்னு ஒரு இடம் இருக்குது, ஃபுல்லாக வந்து இந்த தமிழ் கடை, இந்தியன்ஸ் கடை அது மாதிரி ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்லாம் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அங்கே தான் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம்னு இருந்தோம். என்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து திடீர்னு வந்து உப்புமா கிரேவிங் ஆகிடுச்சு. உப்புமா, நான் வந்து உப்புமா சிக்கன் சாம்பார் சட்னி அது மாதிரி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் சில்லமா. நான் சில்லமா. இவங்க மலேசியனோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து செமையவியாக இருக்குது, ஃபுல்லாக சிக்கனு இது மாதிரி ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் தான் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நான் வந்து லைட்டாக வந்து மதியானம் போய் சாப்பிடணுன்றது ஆசை வந்து என்ன பண்ணோம்னா, லைட்டாக வந்து நான் வந்து உப்புமா வட்டை போட்டேன். இவங்க ஆசிரியமாக சாப்பிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பம் நிறைய அடிச்சு விட்டாங்க. இந்த நீங்கள் வந்து ஸ்ரீ பாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு பிரிக்ஃபீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாண்டின்னு ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த சட்னி எல்லாமே வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி, நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. நீங்கள் வேணால் வந்து பிரிக்ஃபீல்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு இந்தியன் ஃபுட் கிரேவிங் ஆச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உப்புமா ட்ரை பண்ணலாம். உப்புமா வந்து வேறு இதுவும் நல்லாதான் இருந்தது. பரோட்டா இருக்கு, பீச் பரோட்டா இருக்கு, அப்புறம் வந்து நிறைய இருக்கு, மலேசியன் பரோட்டா சொல்லுவாங்க லாவா, அது முட்டாபா அதெல்லாம் இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம அப்படியே நடைய கட்டுவோம். இங்கதான் இருக்குதோ, இதுதான் பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, ஸ்ரீ பாண்டி, இதுதான் இங்கதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஜெர்னியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெஸ்ட் ஏரியாவுக்கு வந்துருக்கோம். ரெண்டு நாளாக தொடர்ந்து நானே வண்டி ஓட்டுருக்கிறதுனால ரொம்பவே தூக்கமாக இருக்குது, சரியான தூக்கமாக இருக்குது. இதுதான் அந்த ரெஸ்ட் ஏரியா. இது இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சின்னது. நான் போனதுலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நல்லா கட்டியிருப்பாங்க, உள்ளேயே செமையாக ஃபேன்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய கடைகள் இருக்கும். இது வந்து சின்ன வேனில் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இதில் வந்து. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம பெருசு, செம தூக்கமாக வருது. லைட்டாக ரெட்புல்லை மட்டும் போட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே வந்து வண்டியை கொடுத்துட்டு நம்ம அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலான்னு பிளானில் இருக்கோம்.
இன்னும் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 45 மினிட்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அங்கே. நம்ம போய் கண்டினியூ பண்ணிட்டு பாய். ரெட்புல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து தாய்லாண்டோடதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் கிடைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டோட எழுத்து எழுதியிருக்கோம். இதில் வந்து அப்படி எழுதலை, பட் நம்ம ஊரில் வந்து எழுதியிருக்கோம். எங்கே நம்ம ஊரில் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் வந்து பாண்டி பஜாரில் ஒரு சின்ன கடையில் பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு எழுத்து எழுதியிருக்கோம். 150 or 250 ஏதோ ஒரு ரேஞ்சில். பட் இங்கே வந்து அதோடய ப்ரைஸ் வந்து 3 வெள்ளி 2 வெள்ளி அது மாதிரி 50 ரூபா 60 ரூபாய்க்குள்ளேயே வந்து இதை வாங்கிட முடியும். நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் திருச்சி அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் 70 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. இது நீங்கள் எங்கேயாச்சும் கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த அரிசியை காய வச்சு வத்தல் மாதிரிலாம் செய்வாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து அது ரொம்பவே ஃபேமஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். இது வந்து மீன் ஃப்ளேவர்ஸு, கருவாடு ஃப்ளேவர்ஸு, இது மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். என்ன ஃப்ளேவர்ஸில் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நான் மீன் ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன், ஒரு மாதிரி வந்து நல்லாயிருக்கும். இது பேர் கிராப்போன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் இது பேர். நம்ம ஊரில் வந்து அரிசியை வந்து ஒரு மாதிரி கடைஞ்சி அது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வத்தல் காய வச்சு கொஞ்சம் ஒட்டை மாடியெல்லாம் காய வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க. இங்கே வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, பட் அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஃப்ளேவர்ஸ் வந்து மீன் ஃப்ளேவரு, நிறைய எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வேறு என்னெல்லாம் இந்த வெஜிடேரியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி இருக்குது, மிக்சர் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற மிக்சர் மாதிரி இருக்குது, இந்த வாழை சிப்ஸ் இருக்குது. பட் என்ன வாங்கிட்டுன்னு தெரியாமல் எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். நான் வாழை எல்லாமே வாங்கிட்டு வந்து காருக்கு வந்தாச்சு. எல்லாமே வாங்கலை, பின்னாடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற இந்த வேர்க்கடலை, மசாலா வேர்க்கடலை வாங்கியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட் இருக்குல்ல, இது பேர் எதாவது சொன்னாங்க ஞாபகம் இல்லை. இந்த ஃப்ரூட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. ஆப்பிள் மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல, பட் டேஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி மரம் தான் இருக்குது இதில். அண்டு கோபி, சூசு, அன்டுக்னு ஏதோ போட்டிருக்கு. காஃபி போல் இது முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணேன். இந்த ஃப்ரூட் வந்து ஃபஸ்ட் டைமு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட்டு இந்த ரெட்புல் வாங்கினப்போ என்னை வந்து சரியான ஃபேன் ஆகிட்டேன். வேறு லெவல் டேஸ்டில் இருக்குது. பை எனி சான்ஸ் ஏதாச்சும் சான்ஸ் கிடைச்சா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு புது ரெட்புல்லாக இருக்குது, புது டேஸ்ட். இப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஏதோ ஒன்று கலந்த மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்குன்னு கொடுத்தியா, நல்லா இல்லைன்னு கொடுத்தியா? நல்லா இல்லைன்னு கொடுத்தேன். நம்ம ஊர்ல ஏதோ ஒரு ட்ரிங்க் மாதிரி இருக்கு. ஓகே, தட் நாட் பேட். ரெட்புல் அளவுக்கு வரல, பட் இதுல வந்து சோடா கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்காங்க. அதுல வந்து சுத்தமா சோடா இருக்குது. நம்ம ஊர்லயும் பாத்தீங்கன்னா சோடா இருக்கும். தூக்கம் வந்து அதிகமா வராது நம்ம ஊர்ல குடிச்சா. இது குடிச்சா தெரியல, பட் அந்த நான் ஃபர்ஸ்ட் காமிச்ச பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல, அது குடிச்சா வந்து தூக்கம்லாம் அவ்வளோவா தூக்கம் வரும். இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது, தூக்கம் வரும். அந்த ப்ளூவோட இது ஸ்ட்ராங் கம்மி. ஆனா இதான் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட், வேற லெவல். ஸ்டாப் ஸ்டாப்பா நிறுத்திட்டு இருக்கோம். எங்க நிறுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இந்த ஏகன் டைஸ் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறுத்திருக்கோம். அந்த ஐஸ்கிரீம் வந்து சூப்பரா இருக்கு. அதில் ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்குது, அது வந்து சம தரமாக இருக்கு. அப்பல அது வாங்க தான் போய். இதுதான் வந்து பெட்ரோநாஸ், இந்த நிறைய இருக்குது. கால் டாக்ஸ்னு இருக்குது, பெட்ரோநாஸ்னு இருக்குது, பெட்ரோல் போட்டு இருக்கு. பெட்ரோநாஸ் உள்ளே போய் தான் நம்ம வாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு பெட்ரோல் பங்க்கும் இந்த மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம என்ன வேணால் வாங்கிக்கலாம். மஜாவா இந்த ஏகன் டைஸில் வந்து இதுதான் அந்த ஃப்ளேவரு. நம்ம ஊருக்கு வந்து ஒரு 200 ரூபாய் அப்படின்னு
200 ப்ளஸ் வருது. இதோட டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி வந்து தரமாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃபேவர் செமையாக இருக்குது, அதுதான் வாங்கியிருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கடை இருக்கும், அதில் வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம், தரமாக இருக்கும். உதவியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஃபத் பாய் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. சென்னை அத்தன்டிக் பிரியாணின்னு போட்டிருக்காரு. அப்போ வந்து சென்னையில் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம், ஃபேமஸான இடத்துலலாம் சாப்பிட்ருக்கோம். பிரியாணியை பற்றி நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்குது, பட் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பெல்லாம் பண்ண மாட்டோம். எப்படி இருக்குன்னு தெரியும், டேஸ்ட் நல்லா இருக்கா, ஒருத்த ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து சில பேருக்கு ஒரு மாதிரி பிரியாணி பிடிக்கும், எனக்கு வந்து மசாலா நிறைய இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் வந்து இங்கே எப்படி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி நான் சொல்கிறேன். உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்து இன்டீரியர்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. பிரான்ச் யூஎஸ்லலாம் இருக்குது போல், அவரோட வளர்ச்சி பார்த்து நம்மளுக்கு சந்தோஷம்தான். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், சில்லி கோபி அண்ட் சில்லி ப்ரான். பூஸ்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஜிகர் தண்டை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், வாட்டர் பாட்டில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். எடுத்துகிட்டு வரட்டும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸ்வீட்ஸ் வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஜிகர் தண்டை ஃபுல்லாக ஆகிடும். இல்லை அந்த ஜிகர் தண்டாவே ஃபுல்லாகிடும். இங்கே என்னென்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்டைல் பிரியாணின்னு இருக்குது மேலே, அதில் வந்து மட்டன் பிரியாணி, கண்ட்ரி கோட்டு, அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, ப்ளைன் பிரியாணி. ப்ளைன் பிரியாணினா புஷ்கா. அப்புறம் கிச்சடி கீ ரைஸ் காம்போ, கிச்சடி கீ ரைஸ், மட்டன் கறி, இந்தியன் பிரெட், பூஸ்ட்லா. சிக்கன் ஸ்டஃப்ட் பரோட்டா வச்சுருக்காரு, எக் பரோட்டா இருக்குது, பரோட்டா செட்டு ரெண்டு நம்ம ஊரில் சாப்பிடணும் அது மாதிரி, சப்பாத்தி செட்டு, சிக்கன் 65, சைட்ஸில் வந்து சிக்கன் 65, ப்ரான் தவா, ஃபிஷ் தவா, கோட் பிரெயின், மூளை, பெப்பர் மட்டன், பெப்பர் சிக்கன், செமி கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ப்ரான் கிரேவி, மட்டன் பாயான்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. பிரியாணி ஆம்பூர், சீரக சம்பா, சீரக சம்பாலையும் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி, சிக்கன் ரெண்டுமே ஒரே தான். மெனு வந்து பிரியாணி ரெண்டுமே ஒன்று, ப்ரைஸ் மட்டும் வேறு. ப்ரைஸ் வந்து 2 வெள்ளி அதிகமாக இருக்குது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆர்டர் பண்ண பூஸ்ட் வந்துச்சு, பூஸ்ட் நல்லாயிருக்கு. அதில் கலந்துருக்க பால் இது தான் வந்து அவுட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பூஸ்ட் டேஸ்ட் வந்து ஒரு ஒரே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இன்னும் வந்து பூஸ்ட்டோட அந்த தன்மை வந்து நல்லா தெரியும். இங்கே பால் தான் மேட்ரு, ஏதோ மேட்ரு இல்லை. மற்றபடி பூஸ்ட் வந்து உங்களுக்கு கிரேவிங் இருந்தால் கண்டிப்பாக குடிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். நம்ம கூடத்தில் வந்து ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆடுக்கு வந்து நான்வெஜ் சாட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது, அண்ட் இது போர்ஷனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சாப்பிட்டு கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் சில்லி ப்ரானும் வந்து ட்ரையாக இருக்கும்னு தான் பார்த்தோம். அதுவும் வந்து ஒரு கிரேவியான கன்சிஸ்டன்சியில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம சொல்லியிருக்கணும், இப்படியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சிக்கன் பிரியாணி வந்து இப்போலாம் சாப்பிட்டேன். சிக்கன் குக் ஆகிற விதம் வந்து செமையாக இருக்குது. ஓவர் குக்லாம் வந்து செம சாஃப்டாக அப்படியே டெண்டரியாக வேறு லெவலில் இருக்குது. பட் அந்த பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கடையில் நம்ம கடையில் வந்து சென்னை ஸ்டைல்னால் ஒரு அந்த இது இருக்கும். இதில் வந்து மசாலா ரொம்ப, எனக்குலாம் வந்து மசாலா இருந்தால் தான் பிடிக்கும். இதில் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுதான்
வீட்டில் செஞ்சால் அப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு பிரியாணியாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி வந்து ஒரு பிலோ ஆவரேஜான பிரியாணி தான் எனக்கு. நான் வந்து சென்னையில் இருக்கிறதுனால சென்னை ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு இருந்ததுனால அவ்வளோ எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதில் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது, ஒரு வீட்டில் செஞ்ச பிரியாணி மாதிரி இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த கோபி மஞ்சூரியனும் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த கோபியும் ரொம்ப பெருசாக இருந்தது, அதோட குழப்பு தன்மை வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. அது ட்ரையாக கொடுத்துருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். சேம் அதில் வந்து ப்ரான் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் சில்லி ப்ரானும் அப்படி இருந்தது. பெருசாக எனக்கு வந்து மூணுமே ஒர்க் அவுட் ஆகலை. ப்ளஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டைலில் வந்து சாப்பிட்ணோன்னா அது வந்து சாப்பிட்லாம். பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 400-380 அந்த ரேஞ்சில் வருது ப்ரைஸு. சில்லி ப்ரான் எனக்கு செட் ஆகலை. பிரியாணி வந்து ஒரு ஆவரேஜான பிரியாணி, வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரியாணி. கடைக்கு போய் கடையில் சாப்பிட்டா அது மாதிரி இல்லை. அண்ட் ஜிகர் தண்டாவும் நான் குடிச்சிருக்கேன், அதனால் வந்து ஜிகர் தண்டாவும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ப்ளஸ் பூஸ்ட்டு வேறு அது எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பூஸ்ட் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், மேபி மில்க்னால வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் அவங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவரேஜான ஒரு பிரியாணி தான் சொல்லலாம். அகெயின் வந்து சாப்பிடுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் டைம் வந்து டவுட்டு தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓகே தான், ஆவரேஜான ஒரு இதுன்னு சொல்லலாம். அப்படியே வேற எங்கேயாச்சும் போவோம். பாய். இப்போ ஜப்பர்வாயோட கடையில் நம்ம சாப்பிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உட்லன்னு சொல்லிட்டு ஒரு இடம் தான் வந்திருக்கோம். மலேசியாவுக்கும் சிங்கப்பூரையும் ஒரு கனெக்ட் பண்ணுற இடம். நீங்கள் வந்து இங்கே கால்நடையாகவும் போயிடலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் வச்சுனோ நீங்கள் அங்கே போயிடலாம், இல்லை வந்து ஜாகிங் போட்டாலும் நீங்கள் போயிடலாம். ஆனால் நம்ம இந்தியன்ஸை வந்து கழுத்து மேலே வச்சு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மலேசியா வந்து கண்டிப்பாக போகலாம், அவங்களுக்கு வந்து வீசாலாம் தேவை. பட் நம்ம அங்கே போனோம்னா நம்மளுக்கு வீசா தேவை. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த பிரிட்ஜில் ஏறி நீங்கள் நடந்தும் போகலாம், நடந்து போகலாமான்னு தெரியாது. பட் வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்படியே போனாலே சிங்கப்பூர் நீங்கள் பார்டர் க்ராஸ் பண்ணி போயிடலாம். பட் செக்யூரிட்டி செக்அப்லாம் இருக்கும் கண்டிப்பாக, அந்த சைடு பாஸ்போர்ட் எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இப்போ நம்ம இந்தியன்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக பாஸ்போர்ட் இருந்தால், பாஸ்போர்ட் வீசாலாம் இருந்தால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போயிடலாம். பட் நம்ம யாருக்கிட்டே இப்போ இல்லை, அதெல்லாம் போக முடியாது. ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்துட்டு நம்ம ஊரில் போயிட்டு கலர் தூக்கி விட்டு தவளத்தான் சொல்லலாம், ஏ நம்ம சிங்கப்பூர் பார்த்தோம் மலேசியாவில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ரொம்ப பக்கம் தான், இங்கேருந்து பார்த்தாலே நம்ம ஸ்விம் பண்ணிட்டு போயிட முடியும். அப்படியே சூப்பராக அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே போயிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் மாதிரி இருக்குது, 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்தே ஸ்விம் பண்ணிகிட்டே அப்படி போக முடியும். அங்கே ஜாக் போயிட்டும் போகலாம், வண்டியில் போய்ட்டு எனக்கு தெரிஞ்சு நடந்து யாருமே போகல, பைக்கில் போகிறாங்க. ப்ளஸ் வந்து காரு லாரி பஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு, கப்பல்லாம் இருக்குது. ம் ஸோ இதான்